தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது மார்க்ஸ் தமிழன் ஊடகம். இன்றைக்கி முக்கியமான செய்தினா, சென்னையில் தண்ணி இல்லை. தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் இன்றைக்கி தண்ணி இல்லை. குளிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, நிறையா பயன்பாட்டுக்கு தண்ணி இல்லாமல் இன்றைக்கி சென்னை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, குடிக்க ஒரு குவாரிலேருந்து தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இதுக்கு நாம் மட்டும் இல்லை, நம்ம அரசு மட்டும் இல்லை, நாமளும் வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட தொலைநோக்கு பார்வை இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கை இல்லை, முன் ஏற்பாடு இல்லை, முன் திட்டமிடுதல் இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு தனி மனசுலையும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் முதல்ல நம்மளிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுத்துங்க. நாம் முதல் நல்லா இருக்கணும். தண்ணி வந்து எவ்வளோ முக்கியம், தண்ணியை சேமிக்கணும், தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தணும், இப்படி எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அது நம்மளாம் செய்கிறோமா? நம்மளை நாமளே கேட்டுக்கணும்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு ஆளும் மாறணும். மக்கள் மாறணும், அரசு மாறணும். ஒரு பற்று வேணும், ஆனால் அந்த பற்று இல்லை மக்களுக்கு. என்ன நாளைக்கு வரும்போது பார்த்தோம், அதாவது வருமுன் காப்போம் அப்படின்றது தான் மனித சமுதாயத்தை காக்கும். வந்த பிறகு பார்த்துக்குருவோம், வரும்போது பார்ப்போம் அப்படிங்க நினைக்கிறது வந்து நம்மளை அழிக்கத்தான் செய்யும். இந்த மழைநீரை பற்றி நம்மளோட தமிழர் மரம் என்ன சொல்லுதுன்னு ஒரு சின்ன ரெண்டு குரல் சொல்கிறேனே. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர், வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவர் பெருந்தொகை. அதாவது என்னென்னா, மழை வெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் அப்படிங்கிறார். இன்னொரு சொல்கிறாரு, நீரின்று அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம், எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் அப்படிங்கிறார். அதனால் இனி வரும் காலங்களில் நம்மளுக்கு நீர் முக்கியம். நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நீர் இல்லை. நீர் இல்லைன்னா கண்டிப்பாக உலகமே இயங்காது. நீர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, உணவு தயாரிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நீர் ரொம்ப முக்கியம். அதனால் என் உறவுகளுக்கு இந்த காணொலி போடுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இது ஒரு விழிப்புணர்வு காணொலி. நம்ம நிறையா செய்யணும், நிறையா நம்ம மாற வேண்டியிருக்கு. நம்ம நாட்டில் படர்ந்திருக்கிற சீம கருவேல முள்ள மொதல் ஒழிக்கணும். நிறையா பனைமரம் நட்டணும். மண்ணுக்கு கேட விளைவிக்கும் நிறையா செடி கொடிகளை அகற்றிட்டு நன்மை தரும் செடிகளை நட்டு நம்ம மண் வளத்தில் நீர் வளத்தை பெருக்கி மழை பெற்று நம்ம தலைமுறை செழிக்க பாடுபடணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு, மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறாதது, மற்ற அனைத்தும் மாறக்கூடிய ஒன்றுதான். ஆதலால் நமது சமுதாயத்தை காக்க நாம் மாறுவோம், நாம் சமுதாயத்தை மாற்றுவோம், நமது அரசையும் மாற்றுவோம். மீண்டும் இழந்து நீரற்ற நகரத்தை நீருள்ள நகரமாக மாற்றி நீர்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம். மீண்டெழுவோம். வணக்கம்.